வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கௌதம் ராமச்சந்திரன் டைரக்ஷனில் சாய் பல்லவி நடிச்சு வந்திருக்க கார்கி படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. விதிப்படி நடக்கட்டும், நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையுமே நம்பு. என்ன நம்பாத, நான் பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. விஷயம் கைமீறி போச்சுன்னா அப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கார்கி இந்த படத்தில் டைட்டிலை பார்த்தீங்கன்னா GARGI கார்கின்னு தான் ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் கார்கின்னு எல்லாம் படிக்கலாம், ஆனால் படம் ஃபுல்லாகவே கார்கின்னு தான் சொல்கிறாங்க. கார்கியை தமிழில் கார்கின்னு தான் எழுத முடியும், தமிழ் சொல்லில் கா கிடையாது. அதனால் இதை பற்றி யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, கார்கியோ கார்கியோ எல்லாம் ஒன்று தான். இந்த படம் சென்சாரான டேட் 28/6/2022. இப்போ தான் சென்சார் பண்ணியிருக்காங்க, அதனால் இது புது படம் தான், பழைய படம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் 138 minutes 52 seconds, அதாவது 2:18:52 கூடிய ஒரு சுமாரான சைஸில் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி கிட்ட படம் ஓடலாம். இந்த படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதனால 12 வயசுக்கு இருக்க குழந்தைகள் பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கௌதம் ராமச்சந்திரன், பிளாக்கி ஜீனி அண்ட் மை லெஃப்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். இந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜினல் ஆஃபீஸர் CBFC சென்னை. கார்கி படத்துக்கு மொத்தம் 4 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட் கெட்ட வார்த்தை, அதனால் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2 அப்ளிகண்ட் இஸ் பர்மிட்டட் டு ரிட்டைன் ஒன்லி 25% ஆஃப் விஷுவல் ஆஃப் பிளட் ஊசிங் அவுட் இந்த ஷார்ட் நம்பர் 90 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட். அதாவது இந்த படத்தில் வந்து ரத்தம் வெளியே வந்து கொட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 25% மட்டும்தான் பர்மிட் பண்ணியிருக்காங்க, மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி தூக்கிப்பட சொல்லிட்டாங்க. காரணம், இது ஒரு விதமான செக்ஷுவல் வயலன்ஸ். கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட், கடுமையான கெட்ட வார்த்தை, தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4 டெலீட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஊசிங் அவுட், இந்த சேம் சீன் தான். இந்த படத்தில் ஒரே சீனை ரெண்டு தடவை காட்டுவாங்க, ஒரு 9 வயசு பெண் குழந்தைக்கு ஏற்படுற பாலியல் கொடுமை அந்த சீன் இந்த படத்தில் வெவ்வேறு விதமாக காட்டுவாங்க. நீ எத்தனை தடவை படத்தில் காமிச்சாலும் சரி, தேவையில்லாமல் ரத்தம் சிந்துற சீன் வேணாம், அது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குன்ட்டு சென்சார் டீம் அதை கட் பண்ண சொல்லியிருக்கு. இப்படி இந்த மாதிரி மாற்றினதால இந்த படத்தில் ஒரு 17 செகண்டுக்கு படம் குறைஞ்சிருக்கு. அப்படிலாம் மாற்றம் பண்ணதால் தான் இந்த படத்துடைய டியூரேஷன் 138 minutes 52 seconds. இவ்வளோதாங்க கார்கி படத்துடைய சென்சார் கட்ஸ். சரி, கார்கி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் மொத்தம் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு? போன வாரம் இரவின் நிழல், மைடியர் பூதம், த வாரியர், நிலை மறந்தவன், இப்படி வந்த இந்த படங்கள் கூட கார்கியும் ரிலீஸ் ஆச்சு. இதில் கார்கி கூட ரிலீஸ் ஆன இந்த 4 படமே செகண்ட் வீக் கண்டினியூ ஆகலை. என்னதான் நிலை மறந்தவன் சூப்பர் படம்னாலும் தமிழில் அந்தளவுக்கு எடுபடல, ஏன்னா அந்த படம் பழைய படம். சூப்பர் படமாக இருந்தாலும் நம்ம ஊரில் அந்தளவுக்கு அந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கல, அதனாலே அந்த படம் காணாமல் போயிடுச்சு. மற்றபடி இது கூட ரிலீஸ் ஆன இரவின் நிழல், த வாரியர், மைடியர் பூதம் எல்லாமே அட்டர்ஃப்ளாப் படம் தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகி படம் பார்க்க தியேட்டருக்கே ஒரு சுமாரான ஆடியன்ஸ் தான் இந்த கார்கி படத்துக்கு வந்தாங்க. அப்படி இந்த படம் பார்க்க வந்த பாதி பேர் ஏதோ ஏனோதானம் தான் இந்த படத்துக்குள்ள வந்து உக்காந்தாங்க. ஆனால் படம் முடியும் போது தியேட்டர் சீட்டை விட்டு யாருமே உடனே எழுந்துக்கல. கிட்டத்தட்ட படம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் நடுவும் மண்டையில் அடித்து உரைய வச்சுட்டாங்க இந்த படத்தோட டீம். என்னடா இப்படி ஒரு மெசேஜை சொல்லிட்டாங்க அப்படின்னு தன்னையும் அறியாமல் பல பேர் கொஞ்ச நேரம் சுதாரிச்சு நின்று எழுந்து நின்று கை தட்டிட்டாங்க இந்த படத்துக்கு. கார்கி படத்துக்கு கைத்தட்டல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்தது, இந்த படத்தோட இன்டர்வலுக்கும் வந்தது. அப்படின்னா பார்த்துங்க, இது எப்பேற்பட்ட படம்ட்டு. ஏன் பார்த்திபன் எடுத்த இரவு நிழல் படத்தை மட்டமான படம்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தை போய் பாருங்கள், இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். இந்த படமும் மொத்தமும் ஒரு 4 இடத்துக்குள் தான் நடக்கும். ஒரு வீடு, ஒரு கோர்ட்டு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இவ்வளோதான் இந்த படத்துடைய லொக்கேஷனு. இந்த சின்ன இடத்துக்குள்ளே மொத்தமாக ஒரு 10 வச்சு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தியா. இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு தான் பார்த்திபனை கேட்டோம். இது இன்னும் பலருக்கு புரிய மாட்டேந்து. என்னங்க கார்கி படம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எல்லா பெண்களும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படமானு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த படத்தை எல்லா ஆண்களும் பார்த்தாகணும், கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா இந்த படத்துடைய கான்செப்ட் சைல்டு அபியூஸ், போக்ஸோ, சில்ட்ரன் ரேப் கேஸ், மகிளா கோர்ட்டுன்னு இது சம்மந்தப்பட்ட கதை தான். ஆனால் இவங்க படம் யாருக்கு எடுத்திருக்காங்க தெரியுமா? ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையும் வெட்கி தலை குனிகிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்னடா ஒரு ஆண் இனத்தை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆம்பளையும் வாய் திறந்து கேள்வியே கேட்க முடியாத மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க இந்த படத்தில் காட்டினது நிதர்சனமான உண்மை தான்.
நாம் என்ன பண்ணுறது, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எல்லோரும் கம்முன்னு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த படத்தில் குற்றம் சாட்டப்பட்டவன் அந்த ஜாதி இந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், குடிகாரன் யோகியமானவன் அப்படி இப்படின்னு ஆரம்பத்தில் பிரித்து காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் படம் முடியும் போது இங்கே ஒருத்தனும் நல்லவன் இல்லைடா, ஆம்பளையாக பிறந்தான், அத்தனை பேருக்கும் ஆணவம் இருக்குது, இங்கே வாய்ப்பு கிடைச்சவன் கிடைக்காதவன் அவ்வளோதான் வித்தியாசம். வாலி பாட்டில் சொன்ன மாதிரி தான், ஆண்களில் ராமன் கிடையாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன படம் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண் வர்க்கத்தை இந்த அளவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படம் வந்ததே இல்லை. என்ன தான் இங்கே ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்கும் சம உரிமைன்ட்டு வெளிப்படையாக பீத்தினாலும், இங்கே ஆம்பளையாக பிறந்தவன் எப்பவுமே ஆணவத்தோடு தான் இருப்பான், பொம்பளையாக பிறந்துட்டிங்களே இனி இந்த மாதிரி கேடுகட்டவங்களாம் சமாளித்து போராடி தான் வாழ்ந்தாகணுன்ட்டு படத்தை முடிக்கிறாங்க. என்ன தப்பு, சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு அத்தனை பேர் எழுந்து போகிறாங்க. இந்த பெண்ணியும் பேசுகிறவங்களே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு உன்னத படைப்பு. எடுத்தோடனே இப்படி ஒரு ஆழமான கருத்தை சொல்லாமல் படம் கொஞ்சம் கொஞ்சமாக நவிர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த படத்தில் டேரக்டர் எடுத்துக்கிட்ட யுக்தி என்ன தெரியுமா? இந்த படத்தில் குற்றவாளின்னு சொல்ல போகிற அக்யூஸ்டுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது, பாதிக்கப்பட்டவனும் பொண்ணை பேச வச்சுருக்கான், இந்த கேஸ் எடுத்து அரெஸ்ட் பண்ணுற போலீஸ்காரருக்கும் பொண்ணு இருக்குது, ஐயோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்னால் கோர்ட்டில் வாத முடியாதுன்னு சொல்கிற வக்கீலுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, கவர்மெண்ட் லாயராக வர பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கும் பொண்ணு இருக்குது, மெயின் அக்யூஸ்டோட ஃப்ரெண்டுக்கும் பொண்ணு இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட முக்கியமான கேரக்டர் எல்லாருமே பொண்ணை பேத்து வச்சுருக்கானுங்க. ஒரு பொண்ணை பெற்று வளர்த்தவன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம ஊரில் நடந்த 100-90% கேசஸ் எல்லாருமே எப்படி ஃபெயிலாக இருக்குது தெரியுமா? பொண்ணை பெற்றவன் தான் இப்பேற்பட்ட கொடூரங்களை அதிகமாக நிகழ்த்திருக்காங்கன்னு சர்வே சொல்லுது. இப்படி ஒரு மேட்டர் இந்த படத்தில் டீட்டெயிலாக சொன்னதால் தான் பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. இந்த படத்தில் காட்டப்படுற அத்தனை விஷயங்களும் உண்மை. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 50 சீன் இருக்குன்னா ஒரு சீன் கூட ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, அவ்வளவும் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். 100 வருஷம் கழிச்சும் இந்த படம் பேசும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா? இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, அதனால் வெகுஜன மக்கள் இந்த படத்தை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் மூளையில் கொஞ்சோண்டு அறிவு இருந்தாலும் சரி இந்த படத்தை ஏற்றுப்பாங்க. அதனால் 100-90 மார்க் தாராளமாக இந்த படத்துக்கு கொடுக்கலாம். மிச்ச 10 மார்க் லெஸ் எதுக்குன்னா நான் சொன்ன அந்த சின்ன மிஸ்டேக்காக மட்டும். ஆனால் அது இந்த படத்துக்கு தேவையில்லாத்து. இந்த படம் ஒரு உலக தரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளூர் ஜனங்களுக்காக தான் இந்த மாதிரி சில கமர்ஷியல் விஷயத்த சேர்க்கணும், பாடல் காமெடினு ஏதாச்சும் இருக்கணும், ஆனால் அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. இந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்கள், டிக்கெட் வாங்கிட்டு போய் தியேட்டருக்குள்ளே உட்காருங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கம் திரும்பி பார்ப்பீங்க. அப்படி ஒரு நல்ல படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கார்கி, நீ யாரோட பொண்ணு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? ஒரு நிமிஷம் அப்பாவை நினைச்சுக்கோ. என்னது, ஐயப்ப சாமி கோயில் கூட சிவபெருமான் வர்றாரு, சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ?